Hello viewers, I am Mythili. In the 10th Max Algebra, exercise 3.6 order, third sum in the video, question paranga. Subtract 1 by x square plus 2 from 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square. The subtraction minus lana kudukla abdi irukumbodhu indha mari or statement ah kuduttaanga appadina the from ku appuram irukku parunga adha dhaan neenga modhalla ezhudhanum. So subtraction la from ku appuram irukiradha dhaan first ezhudhanum. Appa 2x cube plus x square plus 3 by x square plus 2 the whole square ye idha modhalla ezhudhana indha minus ku appuram indha dhaan varanum appindrathu irukku illa thappa idha first ezhudhi minus 40 ezhudhitinga na sum thappa aidum. So, ஞாபகம் வச்சுக்கோங்க from க்கு அப்புறம் இருக்குறத தான் முதல்ல எழுதணும் மைனஸ் போட்டு பேலன்ஸ் உள்ளத எழுதி போங்க இப்போ பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் கிடையாது டினாமினேட்டர் x2 plus 2 the whole square இருக்கு x2 plus 2 மட்டும் தான் இருக்கு இந்த ஹோல் ஸ்கொயர்னா இது ரெண்டு வாட்டி இருக்குன்னு அர்த்தம் x2 plus 2 வந்து ரெண்டு வாட்டி இருக்குன்னு அர்த்தம் இங்க ஒரே வாட்டி தான் இருக்கு அப்ப நமக்கு LCM எடுக்கணும் அப்படினா எது ಜಾசியா இருக்கோ அதான் LCM so x2 plus 2 the whole square தான் LCM இதுக்கு என்ன பண்ணலாம் இன்னொரு வாட்டி x square plus 2 denominator liye, numerator liye, multiply panna LCM mujhrom. Yena x plus x square plus 2 the whole square naayidma multiply panna mode. So denominator pa same aayidcha. So or kida mattam panna kudade. Ninga multiply panna thanda maliyum panna no kiriyum panna no. Ipa the x square plus 2 the whole square aayidum. Inge mala padhinga 2x cube plus x square plus 3 irke. Idu multiply like one order multiply panna idhe da oru. ஆனா இந்த மைனஸ் சைன் இருக்கும்போது இந்த மைனஸ் இந்த ரெண்டுத்துக்குமே போகும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ மைனஸ் சைன் பாத்தீங்கன்னா இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் அப்படி பார்த்தா மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2 னு வரும் இப்ப லைக் டம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் லைக் டம்ஸ்ன்றது பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா வந்து வேற வேற சைன்ல சேம் கோஎஃபிஷியன்ட் முன்னாடி நம்பர் வந்து சேமா இருந்தாலே வேற வேற சைன் இருக்கு அப்படினா அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க இப்ப பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா 2x cube plus 3 minus 2 வந்து plus 1 ஆயிடும் ஏனா சப்ராக்ட் பண்ணோம் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும் சப்ராக்ட் பண்ணா 1 கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ் பை x ஸ்கொயர் பிளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் 2x cube பிளஸ் 1 பை x ஸ்கொயர் பிளஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர் இது காமன் எல்லாம் எதுவும் எடுக்க முடியாது அதனால இது அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ